சரியான பதில்களை அவர் நிச்சயம் தருவார். இன்றைக்கும் எனக்குள்ள நல்ல ஒரு விசுவாசம் இருக்குது. எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்று யூதாவில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு தந்த அந்த விசுவாசத்திற்காக ரொம்பவே போராட வேண்டியது இருக்குது. எதோடு? சந்தேகத்தோடு போராட வேண்டியது இருக்குது, பாவத்தோடு போராட வேண்டியது இருக்கிறது, சோர்வோடு கூட போராட வேண்டியது இருக்கிறது, அவிசுவாசத்தோடு போராட வேண்டியது இருக்கிறது, பின்மாற்றத்தின் ஆவியோடு போராட வேண்டியது இருக்குது. அப்படி சொல்லிட்டே போகலாம், பல போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் உங்களுக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் என்கிற நற்பொருளை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தினாலதான் பெரிய பெரிய காரியங்களை தேவ ஜனங்கள் தேவ கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடிகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமே. அல்லேலூயா, சந்தோஷம். அல்லேலூயா சொல்வோம். ஆமே. கடைக்கு போனா சாதனம் வாங்கணும்னா அதை வாங்குவதற்கு அந்த கடையில இருக்கிறது நம்ம கையில வரணும்னா நம்ம கையில என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும், காசு இருக்கணும். அப்ப அந்த பணத்தை கொடுத்தா அங்க இருக்கிறது நம்ம கையில வர்றது. அதே போல நமக்குள் இருக்கிற விசுவாசம் தான் தேவ சமூகத்தில் இருப்பதை நம்முடைய எல்லைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கும் அவனமான விசுவாசத்தோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் ஒரு வசனத்தின் மூலமா உங்களுக்கு எடுத்து சொல்லும்படியாய் விரும்புகிறேன். இந்த காலை வேளையில நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு தந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:12 சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யாராவது ஒருவர் எபேசியர் 3:12 மட்டும் வாசிக்கலாமா? அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாட்சியமும் என இருக்கிறதா? உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எதனால உண்டாயிருக்கிறது? அவரை பற்றும் சொல்லுங்க எல்லாரும், விசுவாசத்தால். ரெண்டு காரியம், அவருக்கு அவரை பற்றும் விசுவாசத்தால் நமக்கு முதல்ல என்ன வருது? தைரியம். ரெண்டாவது என்ன கிடைக்குது தெரியுமா? திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேருகிற. சத்தமா சொல்லுங்க, ஸ்லாக்கியம் என்றால் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவது அல்ல, ஸ்பெஷலி ஸ்பெஷல் பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கிறது. அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு அவர் மேல உங்களுக்கு விசுவாசம் இருந்தனா முதலாவது தேவன் எனக்குள்ள எதை வைத்துறாரு? தைரியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எல்லாம் போனாலும் அந்த விசுவாசிக்கிறவனுக்குள்ள எதை கர்த்தர் வைத்திருப்பார்? தைரியம். அன்பான தேவ பிள்ளைகளே, யோபு பக்தனுடைய வாழ்வில் அடுக்கடுக்கான இழப்புகள் தொடர்ச்சியா வந்துச்சு. ஐ திங்க் ஒரே நாள்ல ஒரு சில நாட்களுக்குள்ள எல்லாவற்றையும் அந்த மனிதன் என்ன செய்துட்டான்? இழந்து போனான். ஆனா ஆண்டவர் மேல வைத்திருந்த நம்பிக்கை அவனை விட்டு இழக்கவில்லை. அதனால அந்த மனிதன் எல்லாரும் சோர்ந்து போனாலும், சோர்வின் வார்த்தைகளை தடுமாற்றத்தோடு பேசினாலும், அந்த மனிதனுக்குள்ளால மட்டும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? தைரியம் இருந்துச்சு. நோ ப்ராப்ளம், எல்லாம் போனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அவரை பற்றுகிற விசுவாசத்தினால உங்களுக்குள்ள முதல்ல வர வேண்டியது தைரியம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், தைரியமா இருங்க. என்ன போட்டுமே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தலைக்கு மேல போயிட்டு பாஸ்டர், நோ ப்ராப்ளம், மேல போயாச்சுல, அது முளமோ ஜானோ போயிட்டே இருக்கட்டும். ஆனாலும் ஆழங்களிலும் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை குறித்த அறிவு இருக்கிறவங்க தைரியமா இருப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருப்பாங்க? நீதிமான்களோ
சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்களா? தைரியமா இருப்பாங்களா? நீங்க தைரியமா இருங்க. என்ன நடந்துச்சு? என்ன நடக்கல பாஸ்டர் அப்படி சொல்றீங்களா? தைரியமா இருங்க. இதுல நமக்கு ஒரு ஜெயத்தை கத்த நிச்சயம் தருவா. ஹலேலூயா. வேதம் சொல்லுது ஆபத்து காலத்துல நீங்க சொந்து போகாதுங்க, நீங்க சொந்து போக கூடாது. இப்பதான் தைரியமா இருக்கணும். எல்லாரும் விலகிட்டாங்களா? எல்லாரும் ஒதுங்கிட்டாங்களா? எல்லாரும் கைவிட்டாங்களா? ஐயோ நான் தனிமையாகி விட்டனே என்று தடுமாற்றத்திற்கே இடம் இல்லை. விசுவாசிக்கிற தேவ பிள்ளை, அவரை பற்றுகிற விசுவாசம் யாருக்குள்ள எல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம் இருக்கும். நடத்துவார் கர்த்தர் என்ன இங்க இருந்து தூக்கி அவர் மேலான ஸ்தானத்துல கொண்டு வைப்பார் என்கிற தைரியம் அவர்களுக்குள் இருக்கிறத நீங்க பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. கப்பல்ல சொத்துறோம் 276 பேர் இருந்தாங்க. அதுல ஒரு மனுஷனுக்குள்ள மட்டும் என்ன இருந்துச்சு தெரியுமா? தைரியமா இருந்தது மட்டும் இல்ல, அவன் மற்றவங்களுக்கும் தைரியம் சொல்லி அவங்கள திடப்படுத்தினானா. இன்னைக்கு நீங்க தைரியமா இருங்க. சில நெருக்கம் தான், சில ஏமாற்றம் தான், சில கஷ்டம் தான், கடன் பிரச்சனை தான், சில பலவீனம் தான், சில சூழ்நிலைகள் மிக கடினமாகத்தான் இருக்குது. ஆனாலும் நீங்க தைரியமா இருங்க. அவரை பற்றும் விசுவாசத்தினால் எனக்கு தைரியத்தை கத்து தருகிறார். அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பிசாசானவன் தைரிய நெஞ்சுள்ளவனை கூட கொள்ளையிட துடிப்பானா? தைரியமா இருக்கிறவங்களை கூட அழித்திரணும், வீழ்த்திரணும் என்று சொல்லி அவன் போராடுவதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நிறைய பேரு உள்ள பயத்தின் ஆவிய பிசாசு புகுத்தி விட்டுறான். சொல்லுங்களா, என்ன ஆவி? என்ன ஆவி? பயம். ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போவானா. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குது? பயம். அவனுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்குது. ஒருவேளை அப்படி ஆயிருமோ, இப்படி நடந்துருமோ, இப்படி கை விட்டுருவாங்களோ, எனக்கு இனி யாருமே எழுப்ப மாட்டாங்களோ, எனக்கு எந்த ஒத்தாசையும் கிடைக்காம போயிருமோ, வாழ்நாள் முழுவதும் நான் இப்படித்தான் வாழணுமோ, இப்படிப்பட்ட ஒரு பயம் அனைவருடைய சிந்தையை அலக்கழித்தது உண்டு. கர்த்தருடைய நாமத்துல திட்டமா தீர்க்க தரிசனம் சொல்றேன். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளை அசைக்கப்படுவது இல்ல. தேவன் அதை நடுவில் இருக்கிறார். அது என்ன செய்வதில்லை சொல்லுங்க? அசையவே அசையாது. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் தைரியமா இருப்பேன், நான் தைரியமா இருப்பேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் சுத்தமான ஞாயிற்றுக்கிழமை கூட இதே தலைப்புல நான் பிரசங்கம் பண்ண போறேன். ஆனா ஸ்தோத்திரம் தெரியாது, மாற்ற வரலாம். ஆனா எனக்கு ஆண்டவர் காலையில இருந்து அப்படி ஒரு வார்த்தையை தந்திருக்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. அதை கண்டினியூ பண்ணுவேன் ஞாயிற்றுக்கிழமை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை பற்றும் விசுவாசத்தினால் எனக்கு என்ன வந்திருக்குது? தைரியம் வந்திருக்குது. ஹல்லேலூயா. இந்த நிலையில நீங்க எப்படியாக ஜெபம் பண்றீங்க? அவர் மேல் உள்ள விசுவாசம், அவர் மேல் உள்ள விசுவாசம். இவ்வளவு நடந்த பிறகு இன்னும் சர்ச்சு ஓடி ஓடி போறீங்கல்ல, ஒரு குழப்பமே இல்லையா? பயமே இல்லையா? வீட்டுக்காரர் திட்டினாரே, ஒண்ணும் இல்ல, எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. இதுவும் மாறி போக போகுது, இந்த சூழ்நிலையும் மாற போகுது என்கிற தைரியம் உள்ள தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்று தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தினால நமக்கு என்ன வருகிறது? தைரியம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஸ்தோத்திரம், அந்த பலஸ்தீனர்கள் இல்லது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கலாச்சாரப்படி பெண்கள் ஆண்கள் இருக்கிற இடத்தை நெருங்க கூடாது, முடியாது. ஆனா அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், ஹல்லேலூயா, சமுதாய கட்டுப்பாடுகளை உடைத்து ஆண்டவரை நெருங்க செய்து விட்டது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் துணிவை ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம் தான் அவளுக்குள்ளே கொண்டு வந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, முதலாவது அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே தைரியத்தையும், இரண்டாவது சொல்லுங்க, திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் எனக்கு என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனிடத்துல சேரும்படி வந்திருக்கீங்க? அவருடைய பக்கத்துல வந்திருக்க திட நம்பிக்கை,
இன்னைக்கு போய் பார்ப்போம், ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நடந்துராதா, வர்ற வழியில ஒருவேளை வந்த பிறகு கூட சோர்வு வந்திருக்கலாம், ஆனா ஒரு திட நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்துல சேருகிற ஒரு சாக்கியம் எனக்கு இருக்குது. யாருக்கும் இல்லாத ஒரு சாக்கியம் என்னன்னா, நான் ஏசப்பாவுக்கு பக்கத்துல எப்ப வேணாலும் போகலாம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை நெருங்க விரும்புறீங்க, எத்தனை பேர் தேவனை நெருங்க விரும்புறீங்க? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரை சேர்ந்த பொழுது அவளுடைய வாழ்வில் தேவனுடைய வல்லமை என்ன செய்தது, வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா? இன்னும் சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவ நாம மகிமைப்படட்டும். அந்த மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது முட்சடியில அக்கினி என்ன செய்தது, பற்றி எரிந்து கொண்டிருந்தது. சொல்கிறான், தூரத்துல கண்ட உடனே நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் அப்படின்னு கிட்ட வரும்போது ஆண்டுடைய சத்தம் தோணிச்சுது. ஸ்தோத்திரம், என்ன செய்திருப்பா, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்கள் இருக்க பாதரட்சைய கலட்டி போடு, தூக்கி தூர எரிஞ்சிச்சான். அப்பதான் அவனை குறித்த தேவனுடைய திட்டம் அவனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தைரியமா ஆண்டவர் கிட்ட போய் பாருங்க, திட்ட நம்பிக்கையோட தேவனிடத்துல சேர்ந்து பாருங்க, அங்கிருந்து ஒரு சத்தம் உங்கள் காதுகளில் கேட்க போகிறது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்வுல என்ன செய்ய போகிறார், உங்களை கொண்டு அவர் என்னென்ன நடப்பிக்க போகிறார் என்கிற ஒரு சத்தம் உங்க காதுகளில துணிப்பதை நிச்சயமாய் நீங்கள் கேட்க போகிறீங்க. நாம் அதை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவரை சேருகிறவர்கள் பாக்கியசாலிகள், ஆண்டவரை சேருகிறவர்கள் பாக்கியசாலிகள், ஆண்டவரை சேருகிறவங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு வசனம் கூட நான் உங்களுக்கு சொல்லும்படியா விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், ஸ்தோத்திரம், ஆறாவது, சாரி மன்னிக்கவும், பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் போதும். அவரை சேருகிறவங்க எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு போனோம், அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை சேர்ந்திருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் இன்னும் அவரை நெருங்க விரும்புறேன். ஸ்தோத்திரம். அவரை பற்றும் விசுவாசத்தினாலே, இப்ப அங்க வந்துருங்க, அவரை பற்ற விசுவாசத்தினாலே நமக்கு முதலாவது என்ன கிடைக்குது, தைரியத்தையும், இரண்டாவது திட நம்பிக்கையோடு. என்ன நம்பிக்கையோட, சத்தமா சொல்லணும், எத்தனை பேருக்குள்ள திட நம்பிக்கை இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது, கான்பிடன்ஸ், நம்பிக்கை, திட நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. பைபிள்ல நீதிமொழிகள் 14 நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமா, அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14 இருக்குதா, 26, நீதிமொழிகள் 14:26 வாசிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. உங்களுக்குள்ள தேவ பயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் தெரியுமா, திட நம்பிக்கை. இன்றைக்கும் எனக்கு திடமான நம்பிக்கை இருக்குது, நம் வாழ்வில் கர்த்தர் ஒரு நன்மையை செய்ய போகிறார், நம்ம ஜபத்தை அவர் கேட்க போகிறார்,
நம்ம கண்ணீருக்கு அவர் பலன் தந்தே தீருவார். இதுதான் எனக்குள்ள இருக்க திட நம்பிக்கை. இதோடதான் தேவ சமூகத்துல நான் சேரும் போது அவர் என்ன செய்வார், அவர் என்ன செய்வார். ரொம்ப வசனம் இருக்குது, எல்லாவற்றையும் பேச டைம் இல்ல, அதனால சுருக்கமா நான் சொல்ல போகிறேன். ஜீசஸ் அப்படியானா அப்படிப்பட்ட நம்பிக்கையோட அவரிடத்துல சேர்கிற சாக்கியம் உண்டாகி இருக்கிறபடினால நான் என்ன செய்யறேன் தெரியுமா, 14 வசனம், இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாப காரணராகிய நம்முடைய கர்த்தராகி இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய பிதாவை நோக்கி என்ன செய்த, சத்தமா சொல்லுங்க, முழங்கால் படியிட்டு. அதுக்கப்புறம் நான் 19 வந்துட்டேன், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று. சத்தமா சொல்லுங்க, இந்த விண்ணப்பத்தோட இந்த அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய ஜனத்துக்காக என்ன செய்கிறார், வேண்டிக் கொள்ளுகிறார். அந்த வேண்டிக் கொள்ளுகிற தேவனை பற்றி தொடர்ந்து அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், அந்த 20 வசனம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. போதும், எல்லாரும் சொல்லுங்க, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லவர் தான் நம்முடைய ஆவியான தேவன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனிடத்தில யாக்கும் நான் சேர்ந்திருக்கிறேன். யாரிடத்துல சேர்ந்திருக்கிறேன், நான் வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்ல தேவனிடத்திலே தான் இந்த பகல் வேளையில நான் முழங்காலை முடக்கி இருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு நல்ல பதிலை தருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து கரங்களை உயர்த்தும் ஹல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். ஒரு முறை கூட சொல்லலாமா, ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ள கிரியை செய்கிற அந்த பரிசுத்த ஆவியான வல்ல தேவன் இன்று நம் நடுவில் இருக்கிறார். அப்ப நம்ம கிட்டி சேருகிற தேவன், சேர்ந்திருக்கிற தேவன் யார், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர். அன்பான தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கு தெரியுமா, நம் அவரை பற்றுகிற விசுவாசத்தினால நமக்கு முதல்ல தைரியம், இரண்டாவது திட நம்பிக்கையோடு அவருடைய சேருகிற சாக்கியம் உண்டு. ஆனா இன்னொரு அறிவு நமக்கு வேணும், யாரிடத்தில் நாம் சேர்கிறோம் தெரியுமா, எல்லாரும் சொல்லுங்க, யாரிடத்தில் நாம் சேர்கிறோம் தெரியுமா, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்ல தேவனிடத்துல தான் நாம் சேருகிறோம். அப்படி சேருகிற நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்கிறவர், பலன் அளிக்கிறவர் என்கிற விசுவாசத்தோடு தேடுவோம். ஆனா இன்றைக்கு வெற்றியோடு தான் நாம் கடந்து செல்ல போகிறோம், இன்றைக்கு ஆசீர்வாதத்தோடு தான் நாம் கடந்து செல்ல போகிறோம், இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொண்டுதான் நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தால் சரி, அவரை பற்ற விசுவாசத்தினால் வருகிற தைரியம், வருகிற திட நம்பிக்கையோடு அவரை சேருகிற சாக்கியத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறீங்க. ஆனா பெற்றுக் கொள்ளுகிற நீங்க அவரிடத்துல முழங்கால் படிட்டு என்ன செய்யணும், வேண்டுதல் செய்ய வேண்டும். யார் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றிய அறிவோடு வேண்டுதல் செய்ய வேண்டும். அவர் யார் தெரியுமா, நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். நான் நினைச்சது கொஞ்சம், நான் வேண்டிக் கொண்டது கொஞ்சம், அதை விட மிகவும் அதிகமா என் வாழ்வில் அவர் வெளிப்பட போகிறார், என் வாழ்வில் அவர் வெளிப்பட போகிறார். நீங்க கேட்டது கொஞ்சங்க, ஆனா கர்த்தர் தரப்போகிறதோ மிக 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 அதிகம். எல்லாரும் இணைந்து ஆண்டவரை துதிக்கலாமா, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோன் வேண்டிக் கொண்டது ஒன்னே ஒண்ணுதான், என்னது, ஞானம். ஆனா கர்த்தர் தந்தது ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், கனம், மேன்மை, மகிமையை தேவன் அவனுக்கு கூட்டி கொடுக்கவில்லையா.
இன்னைக்கும் நம்ம அநேக ஏதோ சிறு காரியத்தை தான் தேவ சமூகத்துல கேட்டுட்டு இருக்கீங்க. ஒருவேளை உங்களுடைய சிந்தனையின்படி அது பெரிய காரியமா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய அறிவுக்கு முன்னால அது அற்பமான ஒரு காரியம்தான். அவர் இன்று அதை செய்வதற்கு போதுமானவராய் காணப்படுகிறார். அன்பான தேவச்சனமே, நான் மறுபடியும் ஆவியானவரோடு இணைந்து சொல்றேன், இன்றைக்கு நீங்க ஆண்டவரை கிட்டி சேர போறீங்க. ஹல்லேலூயா. ஒண்ணு தெரியுமா, வேற யாருடைய ஆண்டவரை நெருங்கின மனிதனுக்கு வேற எந்த சத்தமும் சொல்லுங்க. எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கீங்கன்னு தெரியல. பக்கத்துல உள்ள எல்லாம் இடிஞ்சு விழுந்தாலும் சத்தம் என்ன செய்யாது, கேட்காது. அவன் ஆண்டவரை நெருங்க போகிறான். அப்பா நான் உண்மை நெருங்கி வந்திருக்கேன். அவரை சேருகிறவங்க என்ன மாதிரி பதில் சொல்லணும், என்ன விசுவாசத்தோடு போகணுமா? தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர், பலனளிக்கிறவர். அது மட்டுமல்ல, என் விசுவாசம் நான் யார கிடைச்சேன்னு தெரியுமா, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா என் லைஃப்ல கிரியேட் செய்கிற ஆவியானவரிடத்துல நான் நெருங்கி போக விரும்புறேன். இன்றைக்கு நீங்க விரும்புவீர்களே ஆனா, இன்றைக்கு நீங்க விசுவாசிப்பீர்களே ஆனா, எந்த சூழ்நிலைமை ஆனாலும் கர்த்தரால் உங்களுக்கு மாற்றத்தை தர முடியும். எந்த பிரச்சனையானாலும் கர்த்தரால் உங்களுக்கு ஜெயத்தை தர முடியும். எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கானாலும் அதிலிருந்து உங்களை கரையேற பண்ணுவது மட்டுமல்ல, அதற்குள் ஒரு நீரூற்று இருக்கிறது. அந்த நீரூற்றின் நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் நிரந்தரமாய் அனுபவிப்பதற்கு என் தேவனால் வழிகளை திறந்துவிட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க அந்த முதல் வசனத்தை மறந்துடக் கூடாது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சொல்லுங்க, சேரும் சலாக்கியமும். ஓ தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு முதல்ல அவரை பற்றி விசுவாசத்தினால எனக்கு என்ன கிடைச்சது, தைரியம். ரெண்டாவது, திட நம்பிக்கையோடு அவரை சேருகிற சலாக்கியம் எனக்கு. மற்றவங்களை போல பயந்துட்டு குழம்பிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஆலயத்துக்குள்ள நான் போறேன், எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, எனக்கு இந்த ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார், இல்லது என்னோடு கர்த்தர் பேசுவார், என் பாரத்தை அவர் எடுத்து போடுவார், என்னை கண்ணீருக்கு முடிவு உண்டாக்குவார், என் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தருவார், என் நெருக்கத்திலிருந்து அவர் என்னை நீக்குவார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் கடனிலிருந்து என்னை விடுதலையாக்குவார், என்னுடைய போராட்டத்தில் எனக்கு ஒரு ஜெயம் தருவார் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குதுங்க. கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்பட போகிறது. அந்த இடத்துல அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் முழங்கால் படியிட்டு இந்த அறிவோடு தன்னுடைய ஜனத்துக்காய் ஜெபித்தான். அப்பொழுதுதான் அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர்கள் வாழ்வில தேவன் செயல்பட்டதை பின் பகுதிகளில நீங்க வாசிக்க முடியும். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமான சொல்றேன், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நாம விசுவாசத்தோடு தைரியத்தோடு திட நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்வோமே. ஆனால் அவன் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரிய செய்ய வல்லவர் என்பதை நாளை அல்ல, இந்த வினாடி இந்த ஜப நேரத்தில் விளங்க பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, விளங்க பண்ணுவார். இன்னும் சத்தமா சொல்லுங்க, என்னுடைய வாழ்வில் அவர் அதை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம நினைக்கிறதல்ல, அவர் நமக்கு சிறப்பானதை தரப்போகிறார். சில காரியம் கிடைக்கலையா, சில காரியம் நடக்கலையா, நம்ம நினைச்சது நடக்கட்ட என்ன, அவர் நினைத்தது நடந்தா போதும். நான் நினைத்ததை விட எப்பொழுதும் அவர் நினைப்பது ஒவ்வொன்றும் மேன்மையானதாகத்தான் இருக்கும். நான் கேட்டதை விட அவர் எனக்கு தருவது ஒவ்வொன்றும் சிறப்பானதாகத்தான் இருக்கும். அதனால கேட்டது கிடைக்காததுனால நீங்க சொந்து போக வேண்டாம். கேட்காத சிறப்பானது ஒன்றை அவர் தரப்போகிறார் என்பதை விசுவாசித்து அவருடைய சமூகத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆச்சரியம் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் ஆண்டவரை துதிக்கலாமே, சந்தோஷமாய் தேவனுக்கு நன்றி செலுத்தலாமே. அல்லேலூயா. நீ அறிந்திடாத, நீ எட்ட முடியாத உயரத்தை கர்த்தர் உனக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நான் நினைத்தது கொஞ்சம்,
என் ஆண்டவர் எனக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறது மிக மேன்மையானது. அதை இந்த பகல் வேளையில நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தெரியுமா, நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நான் வெறுமையாய் நான் போக மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடுவது இல்லை. தகப்பனே, உம்முடைய பீட தண்டையில உம்முடைய பாதத்தின் அண்டையில நெருங்கி வந்திருக்கிறேன். காரணம், உம்மை பற்றுகிற விசுவாசத்தினால் எனக்கு தைரியம் மட்டுமல்ல திட நம்பிக்கையோடுமை சேருகிறதற்குரிய சிலாக்கியம் தந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கல் படலாமா? முடிந்தா எல்லா தெய்வ பிள்ளைகளும் முழங்கல் படிடுங்க. சேர்ல உட்கார்றவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. முடிந்தவங்க அத்தனை பேர் முழங்கல் படிடுங்க. ஜீசஸ், ஜீசஸ். அடுத்த பத்து நிமிடம், இனி வரப்போகிற இந்த பத்து நிமிடம் கர்த்தர் நம்மை தொட போகிறார். கர்த்தர் நம்மை தொட போகிறார். ரைட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நான் உங்களுக்காக தனித்தனியா ஜெபம் பண்ண போறேன். ஸ்தோத்திர எல்லார் கண்களும் மூடிடுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் ஜீசஸ். இன்னைக்கு அன்று ஆண்டவர் அப்படி நடத்துறாரு. ஒவ்வொருவருக்கு நான் உள்ள வந்து ஒவ்வொருத்தருக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ண போறேன். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு செகண்ட் ஆஃப் ஜெபம் பண்ணுவேன். அந்த வினாடி உங்க வாழ்வில் மாற்றம் நடக்க போகுது. அந்த வினாடியில கத்துடைய வல்லம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகுதுமா? பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. சகோதரி, இது தேவனுடைய வார்த்தை. அவரை பற்றுகிற விசுவாசம் உங்களுக்குள்ள தைரியத்தை தந்திருக்கலாம். தைரியமா இருங்க, ஒண்ணும் கெட்டு போல. இதுக்கெல்லாம் பயப்படண்டா, இதுக்கெல்லாம் குழம்பாதுங்க, இதுக்கெல்லாம் கலங்க தேவையில்லை. தைரியமா தானே இருக்கீங்க, தைரியமா தானே இருக்கீங்க. அற்புதம் நடக்க போகுதுமா? அற்புதம் நடக்க போகுது. நீ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத, thank you Jesus, such a great things are going to happen. Yes, hallelujah, hallelujah, hallelujah. கணக்கிட முடியாது, கணக்கிட முடியாது. thank you Jesus, thank you Jesus. நீ கட்டுப்படுத்தி வைத்திருக்க இவ்வளவுதான் கிடைக்கணும், அதெல்லாம் தகர்த்துருவார் கர்த்தர். அதை விட hallelujah, hallelujah. ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஏன் மௌனமா இருக்கீங்க? Thank you, Father. Thank you, Jesus. Amen, amen. Amen. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்ல தேவனிடத்தில் யாக்கும் நீங்க கிட்டி சேர்றீங்க. அவரை சேருகிற சிலாக்கியம் உனக்கு உண்டுமா? அவரை நெருங்குங்க, அவரை நெருங்குங்க. இது போதாது, இன்னும் அவரை கிட்டி சேருங்க. உங்களுக்கு தெரியுது, ஹல்லேலூயா, நான் இன்னும் நெருங்கணும். நான் பிரகாரத்துல நின்னா போதாது, நான் பரிசுத்த ஸ்தலத்துல நின்னாலும் போதாது. நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும், நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். இப்பொழுது நீங்க நெருங்குகிறீங்க, இப்பொழுது நீங்க ஆண்டவரை நெருங்குகிறீங்க. ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகளால் அதை கரெக்டா புரிய முடியும். தேவனை நெருங்குகிற சகோதரி, தேவனை நெருங்குகிற பிரதர், ஆண்டவரை கிட்டி சேருகிற அன்பு தங்கச்சி, கர்த்தரோடு பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை இப்பொழுது நீ கேட்க ஆரம்பித்து விட்டாய். தேவ சத்தத்தை இப்பொழுது நீ கேட்க ஆரம்பித்து விட்டாய். தேவ வார்த்தை உனக்குள்ளே வெளிப்படுகிறது. அவருடைய திட்டம் உனக்குள்ளே வெளிப்படுகிறது. அவருடைய செயல்கள் உனக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கிரியைகள் உனக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை உனக்குள்ளே ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறது. நன்றி, நன்றி பரிசுத்தாபியானவரே, நன்றி பரிசுத்தாபியானவரே, நன்றி பரிசுத்தாபியானவரே. ஆமென், ஆமென். இனி 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 நீ கட்டப்பட்டிருக்க முடியாது. Thank you, thank you, thank you Lord. Hallelujah, hallelujah. தேவ வல்லமை ரெட்டிப்பாய், ரெட்டிப்பாய், ரெட்டிப்பாய். இறங்கட்டும், இறங்கட்டும். கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி, அக்கினி தழலை கத்த போடுகிற அக்கினியை போட வந்தே அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கத்த சொன்னார். அந்த தேவ அக்கினி அநேகரை பற்றி பிடிக்கிறது. ரபா தீனாலா ரஷகமா ஔர கபா ரீதா பௌதீனா ரஷகமா. ஏமே, ஏமே, ஏமே. குளிர்ந்து விட்டு எரிகிற அக்கினி, குளிர்ந்து விட்டு எரிகிற அக்கினி. உன்னால கட்டுப்படுத்த முடியாது, உன்னால கட்டுப்படுத்த முடியாது. Such a mighty power is coming upon you. அந்த சர்வ வல்லமை, தேவாவியோடைய வல்லமை. ரெட்டிப்பாய், ரெட்டிப்பாய். ரகமான ரகமான
சகோதரி ஆண்டவர் ஒன்றை கரத்தை பிடிக்கிறார். ஓ நீ நீ முழங்காலை அளவை தாண்டி விட்டாய், இடுப்பளவும் தாண்டி விட்டது. நீ சலாளத்துக்கு தேவன் உன்னை தூக்கி செல்லுகிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதை விட பெரிய காரியம், இதை விட மேலான வழி உனக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. ரீபாவ் தீரா.